Ching ching, walla walla bang bang. Ching ching, walla walla bang bang. Ching ching, walla walla bang bang. Do 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 do. Doctor, I was in love with you. Do, 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 do. I told the witch doctor I was in love with you. Do, 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 do. And then the witch doctor, he told me what to do. He told me. In a cultural outfit, and here you visualize the reflection of it. Rashid is clad in a black Bengal dhoti, and Ramesh is in a panchagacham. Both of them with an agavastram on top. Here's Hare Krishna. Hari with a torrent shirt and a suit dhoti, and Amit in a sherwani. Truly traditional, aren't they? Ramesh and Amit hitting the ramp now. Take a close look at that. Look at their lineup. It would be this. With maroon blazer and a green pant is Mehfan. Arun is the other gentleman with dark grey blazer and a black pant. Umesh is in a black suit, complemented by a violet tie. The navy blue shirt and a violet tie are just possessed with the purpose. Here comes Umesh to dazzle you. Arjun looks truly professional. A perfect fit for Mehfan. Shadows play. Yeah.
times. Here comes Rashid with 3-4 trouser and a sleeveless body fit. Accompanying him is Minnow with a black long coat and an iron blue jean. From the underground. Then that is Hare Krishnan riding a cargoes and tights. He is accompanied by Hari Harasudan with a t-shirt and a designer wear pant. Look at Vinu and Rashid. Really casual. Don't they look cool? Really cool, isn't it? Rashid and Vinu. Vinu hitting the ramp. He looks really cool. Hari in a perfect castle ramp. Walking over the ramp now with Hari Krishna. Access for the very best on the decks, yes. The one the boys gonna get for me red. Access for the very best on the decks, yes. The one the boys gonna get for me red. Access for the very best on the decks, yes. The one the boys gonna get for me red. Access for the very best on the decks. Ante saranam, alage saranam, aluire saranam. Kartika Kanaga Rekha Gautami Amala Rupini Ranjani Rogini Sittara Yedu Illai Unakku தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது அட தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது சந்தன கொடுத்து தேனே நான் சந்திச்ச அழகுமானே மலராத மல்லிய பூவே கொஞ்சமான இறங்கு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது போட்டு வந்த மஞ்ச நிற பூங்குருவி பூவாசங்கமகமக்க பொங்கி வந்த தேன்னருவி வம்பிழுத்து மாட்டிக்கிட்டு வாய்க்கொழுத்த பொம்பளனை வாழத்தான் சுருட்டிக்கிட்டு கும்பிடு எங்கும் பலனி தெம்மதுர தேரே என்ன பாரு ஒரு பார்வை கண்ணெறிஞ்ச புருஷாடி உனக்கு ஒன்று தேவை தெம்மதுர தேரே என்ன பாரு ஒரு பார்வை கண்ணெறிஞ்ச புருஷாடி உனக்கு ஒன்று தேவை மாடி மாட்டு பொண்ணு நீதாயம் விட்டு கொண்டு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்த தவிக்குது மனசு யாவா we
கட்டப்பட்ட பூங்காரி Come on, 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 come on
காத்திக்கு மூளை இல்லாதவரே, வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே, பொண்ணுங்க பேச்சுக்கு புத்தியை மாத்திக்க மூளை இல்லாதவரே, வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. வேலையின்றி போகாது, வேறு வேலை தேடாது, பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். வேலையின்றி போகாது, வேறு வேலை தேடாது, பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். மதியான சாப்பாடும் நைட்டு சப்பாத்தியும் சாப்பிட்டேன் சார். நம்ம அண்ணாமலை மருந்து ஓல்டு மக்கு அடிச்சியா இல்லையா அதெல்லாம் அடிச்சு பார்த்துட்டோம் சார். ஒன்னும் வேலைக்கே ஆகல சார். அப்ப இந்த சர்வோ டூட்டி ஆயில் சாப்பிடு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, சுமார் 4000 கிலோமீட்டர் பிச்சுக்கிட்டு அடிக்கும், இல்லன்னா ஒத்த மிஷி எடுத்துக்கிறேன் நானு. அடுத்தபடியாக புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிஷின் பொய் சொல்றேன் தலையில டொயின் ஒரு கொட்டு கொட்டுங்க. இந்த மிஷினை நம்ம அண்ணாமலை ஸ்டூடெண்ட் சரிவாளிகள் தாங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இந்த பொய் சொன்னா தலையில கொட்டுற மிஷின் முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்டும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஏண்டாடி பையா கிளாஸுக்கே போறது இல்லையாமே? அப்படிலாம் இல்லப்பா, நான் ஃபுல்லா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. ஏண்டாப்பா அரியர் அதிகமா வச்சிருக்காமே, ஏண்டா இப்படி பண்ற? இல்லப்பா எனக்கு அரியரே கிடையாதுப்பா. டொயிங் ஏண்டா ஏண்டா இது மாதிரி அநியாயம் பண்ற? நீ நான் பெத்த புள்ளடா. டொயிங் இந்த டீயில் நிறமில்லை, இந்த டீயில் சுவை இல்லை, இந்த டீயில் திடமில்லை. போடா வெண்ணெய், அது நம்ம ஹாஸ்டல் டீடா, அதுல பாலே இல்லடா. Yeah.
அத்தனை பேரையும் அழைச்சு கையில போட்டாளா. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு ஆளுக்கான மாத்துறா. தரிதமா வகவ கையா பவுடர் தூசி தெளிக்குறா. அலங்கமான பொண்ணு அலங்கமான பொண்ணு அழகாம் பழைய மேல தானே அழையுது அவ கண்ணு. மேல சின்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டு வந்தாளா. வயசு பதில அத்தனை பேரையும் அழைச்சு கையில போட்டாளா. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு நாளுக்கான மாத்துறா. Good evening. Hi. My answer was, I would prefer to be in my... Just tell your name. Rashid. Okay. I would prefer to be in my grandfather's shoes because he was so lively in front of me and he acted with all his wits and he lived before me in the first place. Okay. He was such an attractive male. Thank you a lot. Thank you. Any guesses from the audience who will go to the semi-finals? Any guesses? Any guesses are welcome. Okay. Can I have Hariharan? Can I have Arun? Can I have Sanjay? Raja. I'm sorry. It's Ravi. I'm not Raja. I'm sorry.
have Rashid. And can I have the one in the blue? Huh? Can I have Mr. Prakash? So all these six qualify for the semis. For the other people, all the best next time. Thanks a lot. Thank you, rest of you. All the best next time. Quiet. Thank you. Well, perhaps some cold cut. Fire. We need a beat. Okay. If you're ready, we'll go into the semi-finals. Again, Lakshmi, just give them papers and pens so that they can see lots of papers. You want the papers? Are we Indians selling ourselves to the foreign nations by signing the trade liberalization? Okay. Sabha, could you repeat the question? Yeah, I'll repeat. Are you ready? Concentrating. Are we Indians selling ourselves to the foreign countries by signing the trade liberalization? Is India becoming a global market or a colony again? Is India becoming a global market or a colony again? Can I have Hari to answer this question? What do you feel about this, Hari? Are we selling ourselves? Yeah, in some extent. Thing is, India joining the signing WTO and becoming globalization, one of the good things too. And that's a nice news to hear, right? Generally, we got to develop our economy generally. And the thing is, why do we do it by selling ourselves? We can do it by ourselves. We can improve our economy. And we can compete with other countries, right? We all got our stuffs, right? We all Indians got our stuffs. Even there are many anomalies out there that can prove out, right? We can prove ourselves being in India. We can prove ourselves instead of selling, right? Thank you. Thank you, Lord. That was a nice answer. Can I have Mr. Arun? I think we are not selling ourselves because